அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் ஐசிசி உலகக்கோப்பை அரையிறுதியின் முதல் ஆட்டத்தை விளையாட இந்திய அணி மான்செஸ்டர் வந்தடைந்துள்ளது அரையிறுதியில் நியூசிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது எனினும் நடைபெறவுள்ள இந்த விளையாட்டை ஆடாமலே இந்தியா இறுதிப் போட்டிக்கு செல்லவும் வாய்ப்பிருக்கிறது எப்படி மலைக்கடவுள் மனது வைத்தால் அப்படி நடக்கலாம் ஜூலை ஒன்பதாம் தேதி அதாவது நாளை மான்செஸ்டரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பிரிட்டன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படி அவ்வப்போது மழை பெய்யுமானால் அரையிறுதி ஆட்டம் தடைபட்டு போட்டி நிறுத்தப்படலாம் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி நடைபெற இருந்த இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான போட்டி மழையால் நிறுத்தப்பட்டது நினைவுக்கு வருகிறதா அப்போது இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அதுபோன்று நடக்காது ஏனென்றால் மற்ற ஆட்டங்களைப் போல அல்லாமல் அரையிறுதி அல்லது இறுதிப் போட்டிகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த விளையாட்டுக்காக மற்றொரு நாள் ஒதுக்கப்படுகிறது ஜூலை ஒம்பது அன்று இந்தியா நியூசிலாந்து ஆட்டம் மழையால் நிறுத்தப்பட்டால் இந்த போட்டிக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கும் நாள் ஜூலை பத்து எனினும் ஜூலை பத்தாம் தேதி வானிலை மேலும் மோசமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அன்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மதிய வேளையில் மழை பொழியும் என்று பிரிட்டன் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அப்படி பத்தாம் தேதியன்றும் மழை பெய்து போட்டி நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்காது புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்தை விட இந்தியா நான்கு புள்ளிகள் அதிகம் பெற்று பதினைந்து புள்ளிகளோடு இருப்பதால் லார்ட்ஸில் நடைபெறும் இறுதி ஆட்டத்துக்கு இந்திய அணி நேரடியாக தகுதி பெறும் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை போட்டியில்தான் வரலாற்றிலேயே மழையால் அதிக ஆட்டங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக பலரும் கூறுகின்றனர் நடந்து முடிந்த நாற்பத்தஞ்சு ஆட்டங்களில் ஏழு போட்டி கணிக்க முடியாத வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டது மூன்று போட்டிகள் டக்வர்த் லீவிஸ் முறையில் முடிக்கப்பட்டது மற்றொரு பக்கத்தில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இடையே வியாழக்கிழமை அன்று நடைபெறவிருக்கும் போட்டி மழையால் தடைபடாது என்ற நம்பிக்கையில் அந்த அணிகள் இருக்கும் பெர்மிங்காவில் உள்ள எட்கபாஸ்டனில் வியாழக்கிழமை மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அந்த நாளில் போட்டி நடக்கவில்லை என்றால் அதற்காக ஒதுக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்றும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு இரு நாட்களும் மழை பெய்தால் புள்ளிப்பட்டியலில் இங்கிலாந்தை விட முன்னணியில் உள்ள ஆஸ்திரேலிய அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்நிலையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மான்செஸ்டருக்கு வர தொடங்கியுள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மழை பெய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றனர் உலக உலகக்கோப்பைக்காக இங்கிலாந்து வந்துள்ள பிரமிளா மற்றும் குமார் தம்பதி மழை பெய்து இந்தியா நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் சிறந்த ஆட்டம் விளையாடப்பட வேண்டும் என்பது இந்த தம்பதியின் கருத்து அங்குள்ள உள்ளூர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில இந்திய மாணவர்கள் தங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் போட்டிக்கான டிக்கெட் வாங்கியிருப்பதாகவும் காண நேர்ந்தது அதில் ஒருவர் மழை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டைப் போல அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைவதை இன்னும் ஒரு முறை என்னால் காண முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகப் பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுடைய கணிப்புப்படி நாளைக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நாளைக்கு மேட்ச் நடந்தாலும் யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ